தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அண்மையில் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் அதில் மின்சார கொள்முதலில் ஊழல் நடப்பதாக அண்ணாமலை கூறியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனை மறுத்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணாமலை இதற்கான ஆதாரங்களை வெளியிட வேண்டும் அல்லது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து கோபாலபுரம் பிஜிஆர் எனர்ஜி மின்சார அமைச்சகம் செந்தில் பாலாஜி இந்த புள்ளிகளை இணைத்து பாருங்கள் விடை எளிதில் புரியும் என ட்விட்டரில் அண்ணாமலை பதிவிட்டிருந்தார் அவரது இந்த தொடர் பதிவுகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கடும் பதிலடி கொடுத்து வந்தார் இந்த நிலையில் அவதூறு கருத்து பரப்பியதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பிஜிஆர் நிறுவனம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் பத்து நாட்களில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் ஐநூறு கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது தவறும் பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் அந்த நோட்டீஸில் எச்சரிக்கப்பட்டுள்ளது பிஜிஆர் நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர் தினேஷ்குமார் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸை தமது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அண்ணாமலை இதற்கு பதிலளித்து ட்வீட் செய்துள்ள அண்ணாமலை தான் ஒரு சாதாரண விவசாயி தன்னிடம் இருப்பது சில ஆடுகள் மட்டும்தான் என கூறியுள்ளார் அமைச்சர்களைப் போல ஊழல் செய்து கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றும் நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது சந்திப்போம் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அண்ணாமலையின் இந்த ட்விட்டர் பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு விமர்சிக்கப்பட்டு வருகிறது மேலும் அண்ணாமலையின் வேட்புமனு தாக்கலின் போது கொடுக்கப்பட்ட சொத்து விவர நகல்களும் ஷேர் செய்யப்பட்டு இதுதான் ஒரு சாதாரண விவசாயியின் வருமானமா என்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன